நெல்லையில் போக்சோ வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதி நீதிமன்ற வளாகத்தில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த பொட்டல்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் சுடலை. இவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் நெல்லை போக்சோ நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனையடுத்து நீதிமன்றத்திற்கு வெளியே வந்தபோது சுடலை விஷம் குடித்த நிலையில் அங்கிருந்த போலீசார் உடனே மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.